ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவரிபடி. ஸோ அசோக் சார் பேசுகிறேன் ஃப்ரம் சுவாமி விவேகானந்த மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம பீரை, ஒயினை, பிராந்தி, பலரசம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். அதில் சைமாலஜியில் என்னென்னு பார்த்தோம், ஈனாலஜியில் என்னென்னு பார்த்தோம். சைமாலஜினா என்ன சார்? ஓகே, நொதிகளோடைய வேதிப்பொருட்கள் மற்றும் அந்த செயல்முறை பற்றி படிக்கும் அந்த அறிவியலுக்கு பேர் சைமாலஜின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகேவா? தென் ஈனாலஜி, அந்த ஒயின் தயாரிக்க அந்த தயாரிக்கக்கூடிய அந்த அறிவியலுக்கு பேர், ஓகே, அதை பற்றி படிக்கும் அந்த அறிவியலுக்கு பேர் தான் ஈனாலஜி அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா நம்ம நொதுக்கி வைப்பதன் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய பானங்கள், பல்வேறு வகையான பானங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, என்னென்னா நொதுக்கி இந்த ஃபெர்மெண்டேஷன் மூலமாக என்னென்னா பானங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த பீரு, ஒயின், பிராந்தி, ஓகேவா, விஸ்கி, ரம்மு அப்படின்னு சொல்லி பல வகையான பானங்களை பற்றி நம்ம பார்த்தோம். எதெல்லாம் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது, எதெல்லாம் நொதித்தல் முறையில் நொதிக்க வைக்கப்பட்டு கே அதை காய்ச்சி வடிகட்டப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் எது வந்து காய்ச்சி வடிகட்டப்பட்டு அதன் மூலம் எந்த பானங்கள் தயாரிக்கிறதுன்னு பல்வேறு வகையான நொதித்தல் மூலம் இருக்கக்கூடிய பானங்களை வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் போதை தரக்கூடிய பானங்கள் பார்த்தோம். கடைசியாக நம்ம ஓகே அந்த பனைமரத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய பதநீர், ஓகேவா, தென்னமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பதநீர், தென்னங்கள்னு சொல்கிறது, ஓகேவா, டோட்டின்னு சொல்கிறது, கல், ஓகே, பதநீர், நம்ம சுண்ணாம்பு தெளிவு இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஓகே, ஞாபகம் இருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வேதிப்பொருட்கள், நொதிகள் மற்றும் பிற உயிரிய செயல் மூலக்கூறுகள். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிற உயிரி செயல் மூலக்கூறுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒன்று, நுண்ணுயிரிகள் வணிகம் மற்றும் தொழில்துறை ரீதியான ஆல்கைகள் உற்பத்திக்கு மட்டுமின்றி கரிம அமிலங்கள் மற்றும் நொதிகளின் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா எதுக்கு? தொழில்துறை ரீதியான ஆல்கைகள் தயாரிக்க, வணிக ரீதியாகவும் மட்டுமின்றி கரிம அமிலங்கள் மற்றும் நொதிகள் தயாரிக்கவும் இந்த நுண்ணுயிரிகள்னு பயன்படுத்துகிறாங்க. நாம் பார்த்தோம் சேக்கரமைசிஸ் செரிவிசியு, ஓகே, ஸ்டெப்டோகாக்கரமைசிஸ், ஓகேவா, இதுமாரி பல வகையான எத்னோமைசிஸ், ஓகே, இதுமாரி நிறையா நுண்ணுயிர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் சிட்ரிக் அமிலம் தயாரிக்க, நல்லா ஒன்மாட்டில் பார்த்துக்கோங்கன்னா, சிட்ரிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பரஜிலஸ் நைஜர், ஓகே, அப்படிங்கிற நுண்ணுயிரியம், அஸ்டிக் அமிலம் தயாரிக்க அசிடோபாக்டர் அசிட்டை, ஓகே, ஃபியூமரிக் அமிலம் தயாரிக்க ரைசோபஸ் ஒரைஷா, பியூமரிக் அமிலம் தயாரிக்க கிளாஸ்டிடியம் பியூட்ரிடிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இது நுண்ணுயிரிகளும் பயன்படுத்துகிறது. ஸோ உண்மர்களுக்கு பண்ணுங்க, சிட்ரிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பிரஜிலஸ் நைஜர், ஓகே, அசிட்டிக் அமிலம் தயாரிக்க அசிட்டோபாக்டர் அசிட்டை, ஓகே, பியூமரிக் அமிலம் தயாரிக்க ரைசோபஸ் ஒரைசர், பியூட்ரிக் அமிலம் தயாரிக்க கிளாஸ்டிடியம் பியூட்ரிக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்போம், நோட் பண்ணி வச்சுக்கோ, டூ மார்க்லையும் கேட்போம். அது மட்டும் இல்லாத லாக்டிக் அமிலம் தயாரிக்க லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இது எல்லாமே நுண்ணுயிரில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, லாக்டிக் அமிலம் தயாரிக்க லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியெல்லாம் நுண்ணுயிரில் வந்து நம்ம பயன்படுத்தப்படுகிறது. இது தொழில்துறையில் வணிக ரீதியான நொதிகள் உற்பத்திக்கு, ஓகே, வணிக ரீதியான தொழில்துறை உற்பத்திக்கு ஈஸ்ட்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசியா மற்றும் பாக்டீரியங்களும் பயன்படுத்தப்படுகிறது. ஈஸ்ட்டும் பாக்டீரியா ரெண்டுமே வணிக ரீதியான தொழில் நொதிகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. துணிகளில் படிந்த எண்ணெய் கறைகளை நீக்க லைபேஸ் நொதி சலவைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. லைபேஸ் நொதி சலவைப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, லைபேஸ் நொதி, இப்போ நம்ம துணியில் அழுக்குச்சுன்னா அந்த கரையை நீக்கிறதுக்கு லைபேஸ் என்னும் நொதியை வந்து பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி நம்ம தேய்க்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? தென் பெக்டினேஸ் ப்ரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ், ஓகே, பெக்டினேஸ் ப்ரோட்டியேஸ் மற்றும் செல்லுலேஸ் போன்ற நொதிகள் புட்டில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடை செய்ய பயன்படுகிறது. ஒரு இதில் ஒரு இது அதை அடைச்சி வச்சுக்கணும், அந்த கலங்களாக இருக்குன்னா இந்த நொதிகளை பயன்படுத்தி அதை தெளிவடை செய்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இது பெக்டினேஸ் ப்ரோட்டியேஸ் அண்ட் செல்லுலேஸ். பாலாடை கட்டி தயாரிப்பில் ரென்னட் போன்ற நொதிகள் பாலை கட்டியாக தயாராக மாற்றுவதற்கு பயன்படுத்துகிறது. ஓகே, அது தெரியும், ரென்னட் போன்ற நொதிகள் பாலாடை கட்டி வந்து கட்டியாக தயாராக மாற்றுவதற்கு ரென்னட் நொதி சேர்க்கப்படுகிறது. ஓகே, கம்பெனி தயிரெலாம் வாங்கி சாப்பிடும் போது, பாக்கெட் தயிரெலாம் வாங்கி சாப்பிடும் போது ரென்னட் நொதி தான் சேர்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தினா அந்த பாலெல்லாம் பார்த்தினா பவுட்ரு எடுத்த பால்,
ஓகேவா, அதுலேருந்து ஃபேட்டெலாம் எடுத்த பால். ஸோ இந்த பச்சை தண்ணியே இருக்கக்கூடிய இந்த பாலை வந்து நம்ம ரெண்டு நூறு தேர்ந்து சேர்க்கும் பொழுது அது தயிராக மாறுது. தென் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா உற்பத்தி செய்யும் ஸ்ட்ரெப்டோகைனஸ் என்னும் நொதியை மரபில் மாற்றம் செய்யப்பட்ட ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியங்களுக்கு இதயத்தசை நசுறு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த குழாய்களில் இரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பானாக கிளாட் பஸ்டர் அப்படிமாங்க. ரத்த குழாய்களில் இரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பானாக பயன்படுத்தி 1 மார்க் அடிக்கடி கேட்போம். ஓகேவா, இந்த இரத்த கட்டி சிதைப்பானாக பயன்படுகிறது எதுனா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்னும் நொதி மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட ஸ்ட்ரெப்டோகாக்க பாக்டீரியங்களை அந்த ஸ்ட்ரெப்டோ பாக்டீரியத்துக்குள்ளார. ஓகேவா, அந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்னும் நொதியை ஸ்ட்ரெப்டோகாக்கே பாக்டீரியத்துக்குள்ளார உள்ளே நினச்சி அந்த பாக்டீரியாவை என்ன பண்ண இதய தசையிலிருந்து நோயால் பாதிக்கப்பட்ட அந்த இரத்த குழாயில் இரத்த கட்டி இருக்குல்ல அந்த இரத்த கட்டியை கட்டி சிதைப்பானாக பயன்படுத்துறதுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவை பயன்படுத்தப்படுகிறது. 1 மார்க் அதிகரிக்கப்போம். இந்த நாடு ட்ரைக்கோடெர்மா பாலிஸ்போரம் ட்ரைக்கோடெர்மா பாலிஸ்போரம் என்ற பூஞ்சையிலேருந்து உற்பத்தி செய்யப்படும் நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கியான சைக்ளோஸ்போரின் ஏ 1 மார்க்கில் ட்ரைக்கோடெர்மா பாலிஸ்போரத்திலேருந்து சைக்ளோஸ்போரின் ஏ நோய் தடுப்பு ஒடுக்கியாக இம்யூனோ கேமினான்னு சொல்கிறது. சைக்ளோஸ்போரினியே உறுப்பு மாற்றம் செய்ய பயன்படுகிறது. மேலும் இது அலர்ஜி எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு ஆகிய பண்புகளை கொண்டுள்ளது. சைக்ளோஸ்போரினியே பயன்படுத்தினா அலர்ஜி எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு இந்த மற்றும் பாக்டீரியா ஒட்டுண்ணி எதிர்ப்புகளாக இது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மொனாஸ்கஸ் பர்புரியஸ் மொனாஸ்கஸ் பர்புரியஸ் என்னும் ஈஸ்ட் மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஸ்டேட்டின்கள் இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பயன்படுகிறது. ஓகே, மொனோகாசஸ் பல்புரியஸ் இந்த ஈஸ்ட் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய ஸ்டேட்டின்கள் இரத்த கொலஸ்ட்ரால்கள் அளவை குறைக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இது கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யும் நொதியை போட்டி வினை மூலம் தடை செய்கிறது. கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யும் நொதியை வந்து இது போட்டி வினையின் மூலம் தடை செய்கிறது. இது ஸ்டேட்டின்கள் ஓகே ஈகோலை மற்றும் சேக்கரோமைசிஸ் செரிவிசை ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மறுசேர்க்கை மனித இன்சுலின் மற்றும் மனிதர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பெரிதும் பயன்படுகிறது. 1 மார்க்கிலும் சேக்கரோமைசிஸ் செரிவிசை மூலம் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படக்கூடிய மறுசேர்க்கை இன்சுலின் மனிதன் சிகிச்சைக்கு பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, எதன் மூலிமா இன்சுலின் தயாரிக்கிறனா சேக்கரோமைசிஸ் செரிவிசை அப்படிங்கிறது ஈஸ்ட் மூலிமா தான் ஓகே இந்த இன்சுலின்ங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க. 1 மார்க்கில் கேட்போம், புரியுது கண்டிப்பாக. 1 மார்க் 2 மார்க்கு 5 மார்க்கு இல்லைங்க தான். வேதிப்பொருளை எப்படி வந்து நம்ம நொதிகள் தயாரிக்க பயன்படுது வணிக ரீதியாக தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் 5 மார்க்கில் 2 மார்க் 1 மார்க் முக்கியமான டாபிக் பார்த்துக்கோ. தென் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தி நுண்ணுயிரிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா கழிவுநீர் என்பது ஒவ்வொரு நாளும் நகரம் மற்றும் பெருநகரில் உருவாகும் மனித கழிவுகளை கொண்ட பயனற்ற நீராகும். ஆமாம், கழிவுநீர் ஒவ்வொரு நாளும் நகரம் மற்றும் பெருநகரில் உருவாகக்கூடிய மனித கழிவுகளை கொண்ட பயனற்ற நீர் தான் கழிவுநீர். ஓகே, அதிக அளவில் கரிமப் பொருட்களும் மனிதர்கள் நோய் உண்டாகும் நுண்ணுயிர்களும் உயிரி சிதைவுக்கு உள்ளாகும் மாசுபடுத்திகளும் உயிரி சிதைவுக்கு உள்ளாகாத மாசுபடுத்திகள் நிறைய காணப்படுகிறது. ஓகே, அதை விட்டுட்டோம், உயிரி சிதைவுக்கு உள்ளாகும் மாசுபடுத்திகள் இருக்கும், உயிரி சிதைவுக்கு உள்ளாகாத மாசுபடுத்திகளும் அந்த கழிவுநீர். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா நிறைய பிளாஸ்டிக் கேரி பேக் நிறைய மிதக்கும். ஓகே, வீட்டு கழிவுகள் 99% நீரும் தொடங்கு நிலை திடப்பொருட்கள் பிற கரையின் தன்மை கொண்ட கரிமம் மற்றும் கனிமப் பொருட்கள் போன்றவற்றில் 1% காணப்படுகிறது. ஓகே, 99% வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் தொடக்க நிலையில் வந்து திடப்பொருட்களும் பிறநிலை கரையின் தன்மை கொண்ட கரிம கனிம பொருட்கள் இதெல்லாம் 1% தான். மீதி எல்லாம் 99% வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் தான் கழிவுநீர் தான். ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற இயற்கையான நீர்நிலையில் கழிவுநீர் நேரடியாக வெளியேற்றக்கூடாது. ஓகேவா, ஏன்னா மோஸ்ட்லி பிறகு எல்லாமே ஈவன் பார்த்தா நம்ம பள்ளிப்பள்ளி ஆறுகள் எடுத்துக்கலாம். ஓகே, அதெல்லாம் சாயப்பட்ட தொழிற்சாலேருந்து எறியக்கூட சாய நீர் வந்து அப்படியே சாயத்தண்ணி அப்படியே ஆற்றுல காவிரி ஆற்றுல விடுறதுனால அங்கே இருக்க ஏற்கனவே சொல்லி தான் பேப்பரில் நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்கள் நிறையா நீர்வள உயிரினங்களை இறந்து போகுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பள்ளியிலேருந்து சலவை தொழிற்சாலையிலேருந்து ஏற நேரடியாக ஆற்றுல கலக்கூடிய சலவை நீர் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பாய்சன் விஷத்தன்மை. ஸோ அதெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி தான் அந்த ஆற்றுக்குள்ளார விடணும். அப்படி யாரும் விடுறது கிடையாது. ஓகேவா,
அதாவது கிழங்கு மிளந்து வெளியேறக்கூடிய கிழங்கு நீரை இதெல்லாம் நிலத்தில் நிலத்துக்குள்ளே உள்ளே புகுந்து நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்தி கிணத்துக்கிற நீரை போர் வாட்டர் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிதான் உப்பு நீராக மாற்றக்கூடியது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுன்னா கழிநீரை வெளியேற்றுக்கு முன்னே அதனை மாசினை குறைக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட வேணும். ஓகேவா, அந்த கழிவுநீரை சுத்திகரித்து அதெல்லாம் அனுப்பணும். அப்படிலாம் யாரும் அனுப்புறது கிடையாது, மோஸ்ட்லி 90%. ஒரு சில பேர் அனுப்புகிறாங்க, சில பேர் அனுப்புறது கிடையாது. தென் அடுத்து பேரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு, இதை எப்படி சுத்திகரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தாத அளவுக்கு கழிவுநீரில் உள்ள கரிமம் மற்றும் கனிமப் பொருட்களின் அளவை குறைப்பதும் பிற நச்சுப் பொருட்களை கழிவுநீர்ந்து வெளியேற்றுவதும் கழிவுநீர் சுத்திகரிப்பின் முக்கிய நோக்கம். ஆமாம், அதில் இருக்கக்கூடிய கழிவுநீரக்கூடிய கரிமம் மற்றும் கனிம பொருட்களினோட இதை வந்து பொருட்களை நீக்கி அதில் இருக்கக்கூடிய மாசுபடுத்திகளை நீக்கி ஓகே மனிதர் எந்த ஒரு தீங்கு தரக்கூடிய நச்சு பொருட்களும் இல்லாத அளவுக்கு கழிவுநீரில் வந்து என்னது அதை மாசுலாம் நீக்கி அதை சுத்தப்படுத்தி சுத்திகரித்து தான் சுத்திகரிப்பது கழிவுநீர் சுத்திகரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. தூமல்கப்பம் இதை முக்கிய நோக்கம். நுண்ணுயிரிகள் குறிப்பாக பாக்டீரியா மற்றும் சில புரோட்டோசோன்கள் கழிவுநீரை தீங்கற்றவையாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. கழிவுநீர் நோயூக்கி பாக்டீரியங்களும் அதிகமாக காணப்படுகிறது. நோய் பரவுவதை தடுக்க இந்த பாக்டீரியங்கள் அழிக்க வேண்டும். ஓகேவா, இப்போ அந்த கழிவுநீரில் பார்த்தா நிறைய வைரஸ்கள், பாக்டீரியா, பூஞ்சைகள், ஒட்டுண்ணிகள் நிறையா இதெல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் மனிதனுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகளாக இருக்குது. ஸோ நோய் உண்டாக்கிகளை அது என்ன பண்ணுறது சுத்திகரிக்கப்பட்டு அதிலிருந்து அந்த நோயூக்கிகளை மனிதர் எந்த தீங்கும் ஏற்படுத்தாதவாறு அதை வந்து என்ன பண்ணுறான், அந்த மாசுபடுத்திகளை அதை சுத்திகரித்து அதை நீக்கின பிறகு தான் அந்த தண்ணீரை வந்து நம்ம ஆற்றுலேயோ குளத்துலேயோ இல்லை நிலத்துலேயோ விட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ பக்தி அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். மூன்று நிலைகளின்னு சுத்திகரிப்பு, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை சொல்லியிருக்கான். இந்த முதல் நிலை இது ஃபைவ் மார்க் கொஸ்டின், முக்கியமான ஃபைவ் மார்க்கு. கழிவுநீர் சுத்திகரிப்பு என்றால் என்ன, அதன் வகைகளை பற்றி விளக்குக அப்படின்னு சொல்லி ஃபைவ் மார்க்ல கேட்போம். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு த்ரீ மார்க். முதல் நிலை சுத்திகரிப்பு, வடிகட்டுதல் மற்றும் படிய வைத்தல். ஓகே, சுத்தி கழிவுநீரை வடிகட்டி அதை அப்படியே தெளிய வைக்கிறாங்க. ஓகே, படிய வச்சோன்னா அடியில் இருக்கிற அந்த கசடெல்லாம் அடியில் போய் தேங்கிக்கிறோம், மேலே தெளிந்த நீர் மட்டும் மேலே இருக்கும். மூலம் கழிவுநீர்லேருந்து திடமட்டம் கரிம துகள்கள் மற்றும் கனிம பொருட்கள் எல்லாம் என்னவாயிருந்தால் போய் பிரித்தெடுத்து முதல் நிலை சுத்திகரிப்பில் அடங்கும். இதெல்லாம் வடிகட்டுறது மூலிமா என்ன பண்ணும், பிரித்தெடுத்துறாங்க. மிதக்கும் குப்பைகள் தொடர்ந்து வடிகட்டுற முறையில் பிரித்தெடுப்பு எடுக்கப்படுகிறது. மிதக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக், டப்பா, டக்கோ, வாட்டர், மேபி மிதக்கிறதெல்லாம் நம்ம வடிகட்டி எல்லாம் பிரித்தெடுத்துறோம். ஓகே, மண் மற்றும் சிறு சிறு கற்கள் படிய வைத்தல் மூலம் நீக்கப்படுகிறது. இப்போ மண், சிறிய கசடுகள், சின்ன சின்ன கல்லாம் அடியில் போய் தேங்கி நிற்கிறோம். ஸோ அது மூலம் படிய வச்சு நீக்கப்படுகிறது. கீழே படிந்துள்ள ஓகே அனைத்து திடப்பொருட்களும் முதல் நிலை கசடை உருவாக்குகிறது. ஓகே, கீழே படிஞ்சது அது முதல் நிலை கசடு. ஓகே, நீக்கின பிறகு மேலே தேங்கியிருக்க கலங்கல் நீராகும். முதல் நிலை சுத்திகரிப்பு நீர் தொட்டிலிருந்து கலங்கல் நீர் வந்து இரண்டாம் நிலைக்கு சுத்திகரிப்புக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஓகே, மேலே கூட கலங்கல் நீருமே தெளிந்த நீருமே ஓரளவுக்கு கலங்கலாக இருக்கான். அந்த நீரை வந்து இந்த முதல் நிலை தொட்டிலேருந்து இரண்டாம் நிலை தொட்டிக்கு, அதான் இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அந்த தொட்டிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தலாம். இப்போ கழி நீர் வந்து மேலேருந்து வருது, இங்கே வருது. இப்போ நகர சிறுநகர்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுப் பொருட்கள் இங்கே போகுது. முதல் நிலை சுத்திகரிப்பு நிலையில் தொடக்க நிலை சுத்திகரிப்புன்னு கூட சொல்லலாம். திடப்பிறகு மனத்துக்குள்ள சரளக்கருக்கள் எல்லாமே அடியில் போய் என்ன பண்ணிவிட்டு இப்படி தேங்கி நிற்கிது. இப்படி தேங்கி நிற்கு, மேலே தெளிந்த நீர் மட்டும் மேலே இருக்கும். ஓகே, இது எந்த ரன்னுங்க போகுது, அடுத்த தொட்டிக்கு போகுது. ஓகே, முதல் நிலை படியும் தொட்டி இங்கே இருக்குது. முதல் நிலை சுத்திகரிப்பு அந்த தொட்டிலெல்லாம் படிஞ்சிருது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த கசடெல்லாம் கசடற்ற கசடுகள் சரி பண்ணோன்னு இங்கே கீழே வந்துடும். ஓகேவா, முதல் நிலை கசடு கீழே வந்துடுது. இப்போ அந்த தண்ணி தெளிந்த நீர் வந்து மேலே கலங்களாக இருக்கிற தண்ணீர் வந்து இங்கே இரண்டாம் நிலைக்கு மாற்றப்படுகிறது. காற்றுடன் பகுதி காற்றுப்புற திரவ நிலை ஓகே ஏர் உள்ளே செலுத்தப்பட்டு இரண்டாம் நிலை தொட்டிக்கு வருது. ஓகே, இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு அல்ல உயிரி சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க. இது தொடக்க நிலை சுத்திகரிப்புன்னு சொல்லலாம் முதல் நிலை, இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு அது உயிரிய சுத்திகரிப்புன்னு கூட சொல்லலாம். ஓகே, அங்கே வந்தோடனே என்ன பண்ணுறது தெளிய வைக்கிறாங்க. தெளிந்த கசடுகள் மறுபடியும் அந்த கசடுக்கு இங்கே வந்துடுது, இரண்டாம் நிலை கசடு. ஓகேவா, அதை காற்றுகளை தொட்டிகள் மீனும் அனுப்புது, இந்த காற்று மீது தொட்டிக்கு அனுப்புறாங்க. இந்த அடியில் தேங்கியிருக்க கசடெல்லாம் இங்கே வந்துடுது. ஓகே, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே 80-90% கரிம திடப்பொருட்களுக்கு காணப்படுகிறது இந்த இரண்டாம் தொட்டியில். ஓகே, அதை மறுபடியும் இங்கே முதல் நிலை இங்கே வந்துடுது, இரண்டாம் நிலை இங்கே வந்துடுது. ஓகேங்களா,
ஸோ அப்போ இரண்டாம் நிலை தொட்டியில் மேலே தேங்கி நீர் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கே மூன்றாம் நிலை தொட்டிக்கு கே மொதல் மூன்றாம் நிலை சுத்திகரிப்புக்கு விடுறாங்க. இப்போ இந்த மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு தொட்டியில் தான் கே அந்த பாக்டீரியா பூஞ்சைகள் வைரஸுகள்லாம் அந்த தொற்று நோக்கி தொற்று உண்டாக்கூடிய நுண்ணிகளை நீக்கிறதுனால தொற்று நீக்கி பகுதின்னு சொல்கிறாங்க. இதை முன்னாள் இப்போ இந்த வெளியேற்றக்கூடிய மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பு கழிவு நீர் வந்து கே இதில் வந்து அந்த நோய் உண்டாக்கூடிய கிருமிகள்லாம் அழிச்சிட்டாங்க. மூன்றாம் நிலையில் அழித்தோன்னே கே அந்த நீரை வந்து மாறுது தெளிந்த நீர் தெளிவான நீரை நம்ம மீண்டும் பயன்படுத்தலாம். கே அப்படி பயன்படுத்த நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நீர் வந்து என்ன பண்ணுறோம், மீண்டும் ஆற்றுக்கோ குளத்துலேயோ இல்லை வேறு நிலத்துலேயோ வந்து விட்டலாம். சுத்தம் பண்ணி இதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஏன்னா எல்லாமே மூன்று நிலையில் சுத்திகரிச்சிடும். ஸோ மனிதனுக்கோ இல்லை மற்ற உயிரினங்களுக்கோ நம்ம நீர்வள உயிரினங்களுக்கோ தீங்கி விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா எதுவுமே அது கிடையாது. ஓகேவா, அதுதான் இதுதான் சுத்திகரிப்பு மூன்று நிலையில். தென் அடுத்தது இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு அல்லது உயிரிய சுத்திகரிப்புன்னு சொல்லலாம். முதல் நிலையில் உருவான கலங்கள் நீர் பெரிய காற்றோட்டமில் தொட்டிக்குள் செலுத்தப்படுகிறது. நம்ம தான் பெரிய தொட்டிகளில் காற்றோட்டமில் தொட்டிக்குள் செலுத்தப்படுகிறது. அவை அங்கே இயந்திரங்கள் உதவியுடன் தொடர்ச்சியாக கலக்கப்படுவதால் காற்று உட்செலுத்தப்படுகிறது. ஓகே, இயந்திரத்தை விட்டு அந்த ஸ்டெரரை விட்டு என்ன பண்ணுவோம் இப்படியே அந்த கலக்கிட்டே இருப்பாங்க. ஃபேன் மேக்கை விட்டு கலக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கலக்கிறதால் தொடர்ந்து காற்று உட்செலுத்தப்படுகிறது. இதனால் காற்று சுவாச நுண்ணுயிரிகள் தீவிரமாக வளர்ந்து திரளாக உருவாகிறது. ஓகே, சுவாச நுண்ணுயிரிகள் திரளாக வளர்ந்து ஒரே ஒரே இடத்துல ஃப்ளக்காக இருக்குது. இந்த திரள் பாக்டீரியா தொகுப்பும் பூஞ்சை இலைகளும் இணைந்து வலைப்பின்னல் போன்ற அமைப்பாக காணப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஒரே வலைப்பின்னல் மாரி பூஞ்சைகளை இலைகளை இணைந்து பாக்டீரியா தொகுப்பு பூஞ்சைகளை இணைந்து ஒரே கொத்தாக இருக்குது. இந்த நுண்ணுயிர்களை வளர்ச்சினையின் போது கலைநீரில் உள்ள பெரும் பங்கு கரிமப் பொருட்கள் உட்கொண்டு அழிகிறது. ஓகே, இந்த நுண்ணுயிர் எப்படி வளர்ச்சி அடைகிறதா அந்த கரிமப் பொருட்களை உட்கொண்டு தான் வளர்ச்சி அடைகிறது. ஓகே, வளர்ச்சி அடைந்த உடனே ஓகேவா உட்கொண்டு அழிகிறது. என்ன பண்ணுற பொருட்களை உட்கொண்டு சம்டைம் அழிஞ்சு போயிடுது. இது பெருமளவில் உயிரி ஆக்சிஜன் தேவையான ஓகே பயாலஜிக்கல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பிஓடி அப்படின்னு சொல்லுவீங்க. பயாலஜிக்கல் ஆம்பியன் டிமாண்டு என்னது குறைகிற தேவையை குறைக்கிறது. ஓகே, இந்த உயிர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து தேவையை வந்து குறைக்கிறது தான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் பிஓடி டூ மாடல் கேட்பாங்க. ஓகே, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் உயிரி வேதி ஆக்சிஜன் தேவை அல்லது உயிரி ஆக்சிஜன் தேவை. ஓகே, உயிரி ஆக்சிஜன் தேவை உயிரி வேதி ஆக்சிஜன் தேவை. ஓகேவா, ஒரு லிட்டர் நீரில் அனைத்து கரிமப் பொருட்களும் ஆக்சிஜன் ஏற்றம் செய்வதற்கு பாக்டீரியாவில் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன் அளவே உயிரி ஆக்சிஜன் தேவை. ஓகே, பயோஜி ஆக்சிஜன் நீர் கே அப்படின்னு சொல்லுவாங்க. தேவை டிமாண்டுனா குறையுது. ஓகே, டூ மார்க் கேட்பான் பிஓஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் நீர் அப்படின்னு தேவை. ஸோ ஏன்னா ஒரு லிட்டர் நீரில் அனைத்து நீர் கரிமப் பொருட்களும் ஆக்சிஜன் ஆட்டம் செய்வதற்கு பாக்டீரியா பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன் அளவுக்கு தான் உயிரி ஆக்சிஜன் தேவை என்று அழைக்கப்படுகிறது. டூமல் கேட்பான் அது உயிரி ஆக்சிஜன் தேவை குறையும் வரை கழிவு நீர் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. அந்த தேவை குறையும் வரை ஆக்சிஜன் தேவை குறையும் வரை கழிவு நீர் என்னது சுத்திகரிப்பு வந்து நடைபெறுகிறது. கழிவு நீரில் உயிரி ஆக்சிஜன் தேவை அதிகரிக்க கழிவு நீர் மாசுபடுத்தும் தன்மை அதிகரிக்கிறது. ஓகே, அந்த ஆக்சிஜன் அதிகரிக்க மாசுபடுத்தும் தன்மை அதிகரிக்கிறது. ஒன் மார்க்கில் கேட்பான், நோட் பண்ணிக்க. கழிவு நீரில் உள்ள உயிரி ஆக்சிஜன் தேவை குறிப்பிடத்தக்க அளவு குறைந்தவுடன் அந்த நீர் கீழ்ப்படிவதால் தொட்டிக்குள் அனுமதிக்கப்படுகிறது. ஓகே, அந்த நீர் கீழ்ப்படிவதனால ஓகே அந்த ஆக்சிஜன் தேவை குறைந்தவுடன் அந்த நீர் கீழ்ப்படிடும். அந்த மேலே கசடுகள்லாம் கீழே வந்து தேங்கி நிற்கும். அப்போ தொட்டிக்கு கீழே வந்து அனுமதிக்கிறது கீழே வந்து படியுது. இதெல்லாம் பாக்டீரியா திரள் கீழே படுகிறது. இந்த படிவு செறிவூட்டப்பட்ட கசடு ஆக்டிவேட்டட் ஸ்லஜ்ஜி செறிவூட்டம் டூ மார்க்கில் ஒன் மார்க்கில் கேட்போம் செறிவூட்டப்பட்ட கசடு என அழைக்கப்படுகிறது. இந்த தொட்டிக்குள்ளே பாக்டீரியா திரள்கள்லாம் கசடுகள்லாம் வந்து கீழே வந்து படிகிறதுனால இந்த படிவுக்கு செறிவூட்டப்பட்ட கசடு என்று அழைக்கப்படுகிறது. அந்த செறிவூட்டப்பட்ட கசடின் ஒரு சிறு பகுதி காற்றோட்டமுடைய தொட்டிக்குள் மீள செலுத்தப்பட்டு ஓகே காற்றோட்டமுடைய தொட்டிக்குள் மீள செலுத்தப்பட்டு மூல நுண்ணுயிரிகளாக பயன்படுத்தப்படுகிறது. மூல நுண்ணுயிரியாக ஓகே அந்த செறிவூட்டப்பட்ட கசடின் ஒரு சிறு பகுதி காற்றோட்டமுடைய தொட்டிக்குள் மீள எடுத்து செலுத்தப்பட்டு மூல நுண்ணுயிரிகளாக பயன்படுத்தப்படுகிறது. பிறகு மீதமுள்ள அனைத்து செறிவூட்ட கசடுகளும் காட்டில்லா சுவாச கசடு சேர்த்திப்பான் என்னும் பெரிய தொட்டிக்குள் செலுத்தப்படுகிறது. அந்த கசடுகளை அள்ளிட்டு போய் வேறு பெரிய தொட்டிக்குள்ளே விட்டுறாங்க. அந்த தொட்டிக்குள்ளே என்னாகுது காட்டற்ற
தொட்டி அதாவது காற்றற்ற சுவாச கசடு தொட்டின்னு சொல்கிறாங்க. கசடு சிதைப்பானும் பெரிய தொட்டிகள் செலுத்தப்படுகிறது. அதில் உள்ள காற்றற்ற சுவாசத்தை மேற்கொள்ளும் பாக்டீரியங்கள் கசடில் உள்ள பாக்டீரியங்களை பூஞ்சியே செரிமானம் செய்கிறது. அதில் உள்ள காற்றற்ற சுவாசத்தை மேற்கொள்ள பாக்டீரியங்கள் கசடில் உள்ள பாக்டீரியங்களை பூஞ்சியை வந்து செரிமானம் செய்கிறது. அவ்வாறு செரிமானம் நடைபெறும் போது பாக்டீரியங்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு கலவையை உற்பத்தி செய்கிறது. அப்படியே அந்த காற்றோட்ட சுவாசத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை அதை கசடில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை பூஞ்சிகளை செரிமானம் செய்யும் பொழுது அதில் இருக்கிற மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு வாயு கலவையை உற்பத்தி செய்கிறது. இந்த வாயுக்களே உயிரிய வாயு, பயோகேஸ். இந்த வாயுக்கள் தான் ஸோ அந்த காற்றற்ற சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியங்கள் அந்த கசடில் இருக்கிற பாக்டீரியங்கள் பூஞ்சைகளை அழிப்பு செரிக்கும் பொழுது அதிலிருந்து என்ன வெளியேற்றப்படுகிறது? ஹைட்ரஜன், மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த வாயுக்களுக்கு பேர் தான் உயிரிய வாயுக்கள் அல்லது பயோகேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை மேலும் இந்த உயிரி வாயு ஆற்றல் மூலாதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உயிரி வாயு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனி தொழிற்சாலைகளை பயன்படுத்தப்படுகிறது. உயிரிய கேஸ், ஓகே, பயோ கேஸ் நம்ம வீட்டுக்கும் நம்ம நெச்சல் கேஸாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா, இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, அதே இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு. ஓகேவா, தென் அடுத்து மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. ஓகே, கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்துவதற்கு, மறுசுழற்சி செய்வதற்கும், அல்லது இயற்கையான நீர்நிலைகளை கலப்பதற்கு முன்பாக செய்யப்படும் ஒரு இறுதி சுத்திகரிப்பு மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. ஓகேவா, இந்த கழிவு நீரை வந்து மீண்டும் பயன்படுத்துவதற்கோ, இல்லை நம்ம ஏதாவது வீட்டு உபயோகத்திற்கோ, மற்ற தொழிற்சாலை உபயோகத்திற்கோ, இல்லை விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துவதற்கோ பயன்படுத்துவதற்கு முன்பு இறுதியாக சுத்திகரிப்பு செய்யப்படும் இந்த நிலைக்கு பேர் தான் மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதனால் கழிவு நீரின் தரம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் கழிவு நீர் தரம் மேம்படுத்தப்பட்டு முறையினால் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் மீதமுள்ள கனிம கூட்டுப் பொருட்களும் இதெல்லாம் நீக்கப்படுகிறது. புரோதா கதிரில் நீரின் தரத்தை பாதிக்காமல் அதில் உள்ள நுண்ணுயிரிகளை மட்டும் செயலிழக்க செய்வதால் அவை சிறந்த தொற்று நீக்கியாக செயல்படுத்தப்படுகிறது. ஓகே, புரோதா கதிரிகளை அந்த தண்ணியில் இருக்கிற எந்த ஒரு இதுவும் பாதிக்கப்படாமல் அதில் இருக்கக்கூடிய தீங்கி விளையக்கூடிய நச்சுக்களை மட்டும் சிதைச்சு அந்த தண்ணீர் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அதுக்கு நச்சுக்கள்னால் நுண்ணுயிர்களை மட்டும் செயலுக்கு செய்வதால் அந்த நீர் தொற்று நீக்கியாக செயல்படுத்தப்படுகிறது. புரோதா கதிரிலிருந்து வேதிப்பொருட்கள் இல்லாததால் அது தற்போதைய குளிர் நேற்றம் செய்யும் முறை செயல்முறைக்கு சிறந்த மாட்டாக அமையும். ஸோ அதில் வந்து புரோதா கதிரிகள் இல்லாததுனால என்ன வந்து குளிர் நேற்றம், அதாவது குளோரின், ஓகே, ஏரேஷன் செலுத்துகிறாங்க, குளோரின் போட்டு ஏரேஷன் செய்தால் தான் குளோரின் நேற்றம் செய்தல். ஓகே, மேலும் குளோரினுக்கு எதிர்ப்பு திறன் பெற்றுள்ள நுண்ணுயிர்களான கிறிஸ்டோஸ்போரிடியம், ஓகே, ஜியாடியா, ஓகே, கிறிஸ்டோஸ்போரிடியம் மற்றும் ஜியர்டியா ஆகிய புரோதா கதிரிகள் செயலிற்கு செய்கிறது. ஓகேவா, இந்த நுண்ணுயிரிகளான இந்த எதிர்ப்பு திறன் பெற்றுள்ள குளோரினுக்கு எதிர்ப்பு திறன் பெற்றுள்ள நுண்ணுயிர் கிறிப்டோஸ்போரிடியம், ஜியர்டியா ஆகிய புரோதா கதிரிகள் செயலிற்கு செய்கிறது இந்த நுண்ணுயிரிகள். ஓகேங்களா, தென் நீர்நிலைகளை பாதுகாக்க அரசாங்கம் அமல்படுத்திய சட்டங்கள், நீர்நிலைகளை பாதுகாக்க என்னென்ன சட்டங்களை அமல்படுத்தியிருக்குது அரசாங்கம் பார்க்கலாம். தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம் NRCP, ஓகே, நதிநீர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பின் நாட்டின் பெருவளம் என கருதப்படும் நன்னீர் வளங்களாக பாதுகாக்க மற்றும் மேம்படுத்தப்பட்ட 1995 செயலாக்கம் பெற்றது. ஓகே, நதிநீர் பாதுகாப்பு திட்டம் 1995 செயலாக்கம் பெற்றது. இந்த திட்டத்தின் கீழே முக்கிய என்னென்ன திட்டங்கள் செயல் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சாக்கடை கழிவுகளை ஆற்றில் நேரடியாக கலக்காமல் அதனை மடைமாட்டி சுத்திகரிக்கிறது. ஓகே, அந்த சாக்கடை தண்ணீர்லாம் கழிவு நீர்லாம் நேரடியாக ஆற்றில் கலக்காமல் அதை மடைமாட்டி சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். மடைமாற்றப்பட்ட கழிவுநீர் சுத்தம் செய்வதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மடைமாற்றப்பட்ட சுத்திகரிப்பு கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதல். ஓகேவா, மக்களுக்கு குறைந்த செலவு கழிவுறைகளை கட்டி கொடுத்தல், திறந்த விலை மலம் கழிப்பதை தவிர்ப்பது ஆட்டக்காரியவரங்களை எஸ்பெஷலி. ஸோ மக்களுக்கு குறைந்த அளவு, இப்போ தான் நம்ம மோடி திட்டத்தில் பார்த்தோன்னா 12,000, இந்தியா ஃபுல்லும் பார்த்தோன்னா 12,000 அவங்களே பார்த்தோன்னா பாத்ரூம் வந்து டாய்லெட் குழி வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா யாரும் மக்கள் வந்து வெளியிடத்துல வந்து மலம் கழிக்கக்கூடாது, அதாவது எஸ்பெஷலி ஆத்தோரத்தில். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து விவசாயத்துக்கு மக்கள் குடிநீருக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை வந்து என்னது கழிவு நீரில் வந்து இந்த மலம் கழிப்பு தான் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள் நுண்ணுயிர்களும் மனிதனுக்கு தீங்கு விளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இது பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, தென் நாட்டின் பெரும் நதிகளை பாதுகாக்கும் பொருட்டு நமது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கான அமைச்சகம் கங்கை மற்றும் யமுனை நதிகளை பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இப்போ கூட கங்கை ஆற்றை வந்து யமுனை காசியில் வந்து எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணாங்க. எத்தனையோ 1,000 கோடி வந்து மோடி திட்டத்தின் கீழே வந்து சுத்திகரிப்பு பண்ணாங்க. ஓகேங்களா,
கங்கை நீர் செயல் திட்டம் ஜனவரி 14, 1986 தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் கங்கை நதியில் கலக்க வீட்டு கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை தடுத்து மடைமட்டை சுத்திகரிப்பு அதிகமாக மாசுபடுத்தும் அமைப்புகளை கண்டறிந்து அவற்றை தடுத்து கங்கை ஆற்று நீரின் தரத்தை மேம்படுத்துவதாகும். கங்கை நீர் செயல் திட்டம் ஜனவரி 14, 1986 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்பயே அந்த கங்கை நீரின் தரத்தை மேம்படுத்துறது, அங்கே வந்து கழிவு நீர் வீட்டு கழிவு பொருட்களை கலப்பதை வந்து தடுத்து அதை சுத்திகரிப்பு செஞ்சு தான் தண்ணி கலக்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. இந்த யமுனை நதி செயல் திட்டம் ஏப்ரல் 1993 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவில் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்கு இணைந்து என்ன பண்ணாங்க, செயல் கொண்ட ஒப்பந்தமாகும். இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஏற்படுத்தி கழிவு நீரை சுத்தப்படுத்தினாங்க. ஓகே, கழிவு நீர் என்ன பண்ணாங்க, சுத்தப்படுத்தி ஆட்டுக்குள்ளே அனுப்பிப்பது இதன் முக்கிய நோக்கம். ஓகே, இந்தியாவுக்கும் எங்கே இதுக்கும் ஜப்பானுக்கும், ஓகே ஜப்பானுக்கும் நம்ம இந்தியாவுக்கு இரு நாடுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்படுதான். இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு அனுமதிக்கப்பட்டு அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு அந்த ஆற்றில் கங்கை ஆற்றில் காவிரி ஆற்றில் இதுமாரிலாம் யமுனா இதெல்லாம் இதெல்லாம் விட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையில் கேட்போம். நதி நீர் நிலைகளை பாதுகாக்க அரசாங்கம் அமல்படுத்திய சட்டங்கள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரையும் சொல்லி பயமரில் கேட்போம். இது மட்டுமே பயமரில் கேட்போம், பார்த்துக்கோ. தென் அடுத்தது மைக்ரோபில் ஃபியூல் செல் கே எம்எஃப்சி நுண்ணுயிரி எரிபொருள் கலன்னு சொல்கிறது. நுண்ணுயிரி எரிபொருள் கலன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, என்ன சார் நுண்ணுயிரி எரிபொருள் கலன் அப்படின்னா, இது பாக்டீரியங்களை பயன்படுத்தி அதனிடையே இயற்கையாக நடைபெறும் இடைவினைகள் கே ஒப்பொலியாக்கி கே மிமிக்கிரி ஒப்பொலியாக்கி மின்சாரம் பெறும் உயிரிய மின் வேதியியல் முறைக்கு தான் இந்த பெயர். ஓகேவா? ஸோ மைக்ரோ ஃபியூல் கேஸ், ஓகே மைக்ரோப்ஸ் வந்து ஃபியூல் செல்லை பயன்படுத்துகிற மாரி, ஓகே அந்த இயற்கையாக நடைபெறும் இடைவினைகளை கே பாக்டீரியாக்களை பயன்படுத்தி கே மின்சாரம் பெறும் உயிரி மின் வேதி முறைக்கு பேர் தான். கே பாக்டீரியா பயன்படுத்தி கே அதன் மூலம் மின்சாரம் பெறதுக்கு தான். கரிம மூலக்கூறுகள் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைக்கு ஆட்படுத்த பாக்டீரியங்கள் அனுமதிப்பதன் மூலம் நுண்ணுயிரிய எரிபொருள்கள் கலன் இயங்குகிறது. ஆமாம், உண்மைதான். கரிபொருள் மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் செய்து ஒடுக்க வினைக்கு ஆட்படுத்தப்பட்டு பாக்டீரியங்கள் அனுமதிக்கப்பட்டு நுண்ணுயிர்களை எரிப்பதன் மூலமாக நம் மின்சாரம் பெறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அடிப்படையில் பாக்டீரியங்கள் சுவாசமானது ஒரு பெரிய ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினையாகும். பாக்டீரிய சுவாசம் ஒரு ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினை. ஓகே, ஆக்சிஜனேட்டர் வினை ஆக்சிஜன் ஒடுக்க வினை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆக்சிஜன் ஒடுக்க வினைன்னு சொல்லணும். ஆக்சிஜனேட்டர்னா ஆக்சிஜனேட்டர் கார்பன் டை ஆக்சைடு ஓடுது. இது ஆக்சிஜன் ஒடுக்க வினைன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, நுண்ணுயிரி எரிபொருள் கலனையில் ஒரு நேர்மின் வாயு மற்றும் எதிர்மின் வாயு ஆகியவை இருக்கும். இவை எலக்ட்ரான்களை சுழலும் போது புரோட்டான்கள் பரிமாற்ற சவ்வின் மூலம் பிரிக்கப்படுகிறது. ஓகே, இந்த இது அந்த எதிர்மின் வாயு இருக்குது, நேர்மின் வாயு எதிர்மின் வாயு அந்த எரிபொருள் கலன் இருக்கும் ரெண்டு. ஓகே, இப்படி எரிபொருள் கலன்னா ஓகே இது நேர்மின் வாய், இது எதிர்மின் வாய், இது மைனஸ் இது ப்ளஸ் இது ரெண்டு இருக்குது. இது எலக்ட்ரான் மூலம் புரோட்டான் பரிமாறி சவ்வின் மூலம் பிரிக்கப்படுகிறது. நேர்மின் முனையில் இருக்கும் நுண்ணுயிரிகளின் கரிம எரிபொருட்களுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் கே வெளியேறி சென்று கே எதிர்மின் வாயை அடைகிறது. புரோட்டான்கள் என்ன பண்ணுறது, இருக்கிற நேர்மின் வாயை இருந்து எதிர்மின் வாய்க்கு போயிட்டு கே நுண்ணுயிரிகள் கரிம எரிபொருட்கள் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின் வாயை அடைகிறது. இங்கே புரோட்டான்கள் நேர்மின் வாய்ந்து கே ஆக்சிஜன் செய்யும் எதிர்மின் வாயை அடைகிறது. அதே நேரத்தில் நேர்மின் வாயு வழியாக எலக்ட்ரான்கள் புற சுற்றை அடைந்து மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ நேர்மின் வாயில் என்ன பண்ணுவாங்க, கே எலக்ட்ரான்கள் புறச்சுற்றை அடைந்து கே இதோட எலக்ட்ரான் புறச்சுற்றை அடைந்து கே மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகே, நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். இதுதான் தலைப்பொருள் அந்த பாக்டீரியங்கள் அப்படின்னுக்கவா. இப்போ எதிர்மின் நேர்மின் வாய் எதிர்மின் வாயு இருக்குது. கே மேலே வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கான், இப்போ இந்த இதெல்லாம் தலைப்பொருளில் தான் பாக்டீரியங்கள். இது போட ஆக்சிஜன் சுவாசிக்கும் பொழுது ஓகே நல்லா பதிவா, இப்போ ஆக்சிஜனே எடுத்துக்கும் ஓகே ஆக்சிஜன் எடுத்து கார்பன் ஆக்சைடு H2O ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் ஓகே ரெண்டு ஹைட்ரஜனும் இதாக மாறிடுது. ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் சேர்ந்து ஆக்சிஜன் சேர்ந்து ரெண்டு H2O வெளியேற்றப்படுகிறது. இப்போ இந்த புரோட்டான் பரிமாற்ற வாயு இந்த சவ்வு பார்த்தினா இதுதான். ஓகேவா? இப்போ இது ஆக்சிஜனை என்ன பண்ணுது எடுத்துக்குது. கார்பன் ரிலீஸ் பண்ணும்போது ஓகே இந்த ஹைட்ரஜன் அயனி
ஓகே, கார்பன் ஆக்சிடைசேஷன் வந்து இந்த பக்கம் நேர்மின் வாய்க்கு போகும்போது புரோட்டான்கள் பரிமாறி செய்யுது. ஓகே, அப்போ மின்சாரம் போகும்போது கே எலக்ட்ரான் கே மைனஸ் ப்ளஸில் இருக்கும்போது கே பல்ப் வந்து நமக்கு எரியுது. ஓகேவா, இதை நுண்ணீர் எரிபொருள் கலன். ஓகேவா, நான் அடுத்து போனால் புரியுதா என்ன சொல்கிறேன்னா? ஸோ இதை நுண்ணீர் எரிபொருள் கலன் எப்படி வந்து இதன் மூலயமா அந்த பாக்டீரியா பயன்படுத்தி நம்ம மின்சாரம் எப்படி தயாரிக்கிறது, அது மூலம் பல்ப் எப்படி எரியிருந்துச்சு நம்ம பார்த்தோம், புரியுதாண்ணே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பயோகேஸ், உயிரி வாயு அல்லது சாண எரிவாயு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உயிரி வாயு அல்லது சாண எரிவாயு. ஓகே, இது எப்படி உற்பத்தியில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நுண்ணுயிரி வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சிஜன் அற்ற சூழலில் கரிமப் பொருட்களை சிதைவடைய செய்வதன் மூலம் கே பெறப்படும் பல வகையான வாயுக்களின் கலவை தான் உயிரி வாயு. ஆக்சிஜன் அற்ற சூழலில் கரிமப் பொருட்கள் சிதைவடைவதன் மூலம் கே வெளியேற்றக்கூடிய கே பல்வகையான வாயுக்களின் கலவை தான் கே உயிரி வாயு. அதில் பயோகேஸ் என்று அழைக்கப்படிய தூமலுக்கு தான் விவசாய கழிவுகள், நகராட்சி கழிவுகள், உரங்கள், தாவரப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள், உணவுக் கழிவுகள், இன்னும் பல பொருட்கள் மூலம் பொருட்களை கொண்டு உயிரி வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதெல்லாம் பல கழிவுகளை கொண்டு கே இதில் போட்டு எல்லாம் நொதுக்கி செய்வதன் மூலம் கே உற்பத்தி செய்யப்பட பல வகையான வாயுக்கள் பேர் தான் கே உயிரிய வாயு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆக்சிஜனேட்டர் சூழலில் நுண்ணுயிரி வினை மூலம் கரிம பொருட்கள் மற்றும் வாயு கரிம உரமாக மாற்றப்படும் பொழுது உயிர் வாயு உருவாகிறது. ஓகேவா, உயிர் வாயு உருவாகிறது. ஸோ ஆக்சிஜனேட்டர் சூழலில் நுண்ணுயிர்கள் இந்த கரிமப்பொருட்கள் மற்றும் வாயு கரிமப்பொருட்கள் எல்லாம் கே உரமாக மாற்றும் பொழுது அந்த உயிர் வாயு வெளியேற்றப்படுகிறது. ஓகே, உயிர் வாயுவில் என்னென்ன இருக்குது ஒன்மார்கள் கேட்பான். ஓகே, மீத்தேன் 63%, கார்பன் டைஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவை காணப்படுகிறது. மீத்தேனை உற்பத்தி செய்யும் பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்ஸ் கே எனப்படுகிறது. மீத்தேன் உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்ஸ், அதில் மீத்தேனை 63%, மற்ற வாயுக்கள்லாம் 37% இருக்குது. கார்பன் டைஆக்சைடு, ஹைட்ரஜன் மற்ற மந்த வாயுக்கெல்லாம் இருக்கும். ஓகே, மெத்தனோ பாக்டீரியம் ஓகேவா சாதாரணமாக காணப்படும் கே மனமற்ற உயிரி வாயு தொகையற்ற நீலநிற சுவரை தரவுள்ளது. மெத்தனோ பாக்டீரியம் பார்த்தோன்னா கே சாதாரணமாக காணப்படக்கூடிய மனமற்ற உயிரி வாயு புகையற்ற நீலநிற சுடரை தரக்கூடியதான் மெத்தனோ பாக்டீரியா. எது மெத்தனோஜென்ஸ் மீத்தேனில் மெத்தனோஜென்கள் ஆக்சிஜனற்ற கசடுகளை மற்றும் கால்நடைகளின் இறப்பியில் காணப்படுகிறது. கே மெத்தனோஜன் பாக்டீரியங்கள் பார்த்தோன்னா கே இந்த பாக்டீரியம் பார்த்தோன்னா மெத்தனோ பாக்டீரியம் மெத்தனோஜென்கள் ஆக்சிஜன கற்ற கசடுகளில் கால்நடை இறப்பியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. கே மீத்தேன் வந்து வாயு அசைப்போடுதில் மாடு ஆடெல்லாம் அசைப்போடும் போது அந்த ஒரு பேட்ஸ் மூலம் வரும். ஸோ அதே மெத்தனோஜன் கே மீத்தேன் கேஸ் அப்படின்னு சொல்கிறது. இவை இறைப்பில் செல்லுலோசை செதுக்க உதவுகிறது. இந்த மெத்தனோஜென்ஸ் பார்த்தோன்னா இறைப்பில் செல்லுலோசை அந்த நார்பொருட்களை செதுக்க உதவுறது தான் இந்த இது மெத்தனோஜன். சாணம் என அழைக்கப்படக்கூடிய கால்நடை கழிவு பொதுவாக கோபர் என அழைக்கப்படுகிறது. ஓகே, சாணத்தை வந்து நம்ம கோபர் கேஸ் ஓகே சாண எரிவாயின்னு சொல்கிறோம். கோபர் என்று அழைக்கப்படுகிறது. கால்நடை சாணத்தை காற்றற்ற சூழலில் மக்க செய்வதன் மூலமாக சாண எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் சிறிதளவு ஹைட்ரஜனுடன் கூடிய மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் சில அறிவில் சில அளவில் வேறு சில வாயுக்கள் காணப்படுகிறது. இதே தாங்க புரியுன்னு சொல்கிறேன். ஸோ இதுமாரி ஒரு தொட்டி ஒன்று கட்டிக்கிறோம். இதே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுமாரி ஒரு தொட்டி ஒன்று நல்லா ஆழமாக ஒரு 10 அடி நிலத்தை கட்டிக்கிறோம். ஓகே, நடுவில் ஒரு பில்லரை மாரி கொடுத்துட்றோம். ஓகே, அதில் வந்து இந்த தாங்கிறதுக்கு இந்த மேலே வந்து இரும்பு பேரல் மாரி ருசாக இருக்கும், ஆள் வரைச்சிடுவோம். தாங்கிறதுக்கு இந்த இடத்துல 2 தாங்கி கொடுத்துருவோம். ஓகே, இதில் இந்த ராடு கொடுத்து இதில் உக்கார வச்சுருவோம். ஓகே, இது மேலேருந்து ஒரு அவுட்லெட் பைப்பு கேஸ் லைட்டு கேஸ் பைப்பு, இந்த கேஸ் பைப்பு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்போட ஃபிட் பண்ணிடுறோம். ஓகே, இது பார்த்தோன்னா இது வாயு சேகரிக்கும் தொட்டி. ஓகே, இது தொட்டி இங்கே ஒரு தொட்டி இங்கே ஒரு தொட்டி. ஓகே, இந்த பைப் லைன் வந்து கீழே ஆழத்தில் விட்டுறோம். இந்த பைப் லைன் இங்கேருந்து வெளியே போகுது. ஓகேவா, இப்போ என்னென்னா நம்ம சாணத்தை கொண்டாந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டிராக்டர் சாணம் இவ்வளோ தொட்டி, ஒரு டிராக்டர் அட்லீஸ்ட் ஒரு அரை டிராக்டர் தொட்டி சாணம் தான் வேணும். ஓகே, இதெல்லாம் போட்டு எல்லாம் கரைச்சி இதை ஃபுல்லும் நப்பிடுறோம். இந்த சாணத்தை எல்லாம் கரைச்சி எல்லாம் கெட்டியாக நம்ம வீட்டுக்கு சாணம் தெளிக்கிறோமே இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நப்பிடுறோம்.
ஓகே. இப்போ இந்த டம்மு இங்கே இருக்கும், டம்முக்கு வேறு கலர் கொடுக்கணும். இந்த ட்ரம்மு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்குது, ட்ரம்மு இவ்வளோ விசுக்குது. இப்போ பார்த்தோன்னா காற்றோட்ட சுவாசம் இல்லை, இப்போ காற்றோட்டு இப்போ சாணி கரைச்சி இதில் விட்டுற எல்லாம் நம்பிடுச்சு, ஓகேவா, எல்லாம் நம்பிடுச்சு, இந்த சாணியெல்லாம் நம்பிடுச்சுன்னு வச்சுக்கவேன், இதெல்லாம் நம்பிடுச்சு. இப்போ நம்பினோன்னா கே ஒரு நாளையிலேயே காற்று இல்லை, ஏன்னா காற்று ஏன்னா ஃபுல்லு நம்பியிருக்குது, இதுக்குள்ளார வாயுக்களை வெறும் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளார பார்த்தோன்னா கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஓகே, ஏன்னா காற்றோட சுவாசம் போனால் கே வெட்டிடுறதுல காற்றோட சுவாசம் போது நொதிக்கும், ஓகே, நொதித்தில் ஃபெர்மெண்டேஷன் ஏற்படுது, நொதிக்கும் போது இதில் எல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகுது, ட்ரம்முக்குள்ளார கேஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இந்த பைப் லைனை தூக்கிட்டு தந்தாலும் கேட்டோவில் வச்சுருப்போம். இங்கே காற்றோட சுவாசம் கேஸ் நம்பினோன்னா இந்த ட்ரம் என்ன இப்படி இருக்கிறது மேலே தூக்கிட்டு இப்படி வந்துடும், அப்போ பார்த்தா கேஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த கேஸ் இதெல்லாம் நம்ம டியூப் மூலிமா நம்ம பயன்படுத்தினால கேஸ் குறைய 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 ட்ரம் அப்படியே கீழே வரும். கீழே வரும் வரும்போது இதில் இருக்கிற இந்த அழுத்தத்தின் மூலமாக இந்த வேஸ்ட் நொதித்து சிதைக்கப்பட்ட சாணமானது அவுட்லெட் வழியாக வெளியேற்ற தொட்டி வழியாக வெளியேறி வழிஞ்சு வரும். இதை நம்ம எருக்குளியில் அப்படியே விட்டலாம், எருக்குளியே இந்த சாணம் வந்து அப்படியே தேங்கும். ஓகே, கேஸ் இங்கே அடுப்பு நம்ம ஸ்லோவாக எரியும், அப்போ எரியும் போது மறுபடியும் நம்ம சாணி கரைச்சி, அவ்வளோ சாணி தேவையில்ல, சும்மா ஒரு ரெண்டு பக்கெட் சாணி டெய்லியும் ரெண்டு ரெண்டு பக்கெட் சாணி கரைச்சி கரைச்சி ஊற்ற ஊற்ற இந்த மட்டத்தை கொண்டு வர ஓகே, கேஸ் அப்படியே மீத்தேன் ஹைட்ரஜன் மற்ற நைட்ரஜன் வாயுகள்லாம் இது ஸ்டோர் ஆகி இது மூலிமா நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, இது நம்ம காசு போட்டு நம்ம சிலிண்டர் எடுக்க வேண்டிய காசு போட்டு எடுக்கணும் அவசியமே இல்லை, ஃபஸ்ட்டு மட்டும்தான் செலவாகும், ஒரு 30,000 ஆகும். சரி, ஒன்ஸ் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா சாணி மட்டும் டெய்லியே இருந்தால் போதும், கரைச்சி கரைச்சி. இந்த ட்ரம்மு ஒரு 5-10 வருஷத்துக்கு தாங்கும், அப்புறம் எல்லாம் தண்ணியிலே இருக்கிறதுனால சாணி தண்ணியிலே இருக்கிறதுனால எல்லாம் மக்கி போயிடும். அப்புறம் இதை எடுத்துகிட்டு வேறு ட்ரம் போடலாம், ஏன்னா இதெல்லாம் சிமெண்ட்னால தான் நம்ம கட்டுறோம், இதில் நம்ம எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகே, இதுதான் சாண எரிவாயு கோபர் கேஸ் அப்படிங்கிறது, புரியுதா? தென் உயிரிய வாயு நிலையத்தின் செரிப்புகளை டயஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய காற்று புகாத உருளை வடிவ தொட்டி காற்றாட்டம் முறையில் செரித்தல் நடைபெறுகிறது. ஓகே, உருளை வடிவ தொட்டி காற்றாட்டம் முறையில் செரித்தல் நடைபெறுகிறது. இந்த தொட்டி வந்து காங்கிரீட் சிமெண்ட் எக்குவால் அமைக்கப்படுகிறது. சேகரிக்கப்பட்ட உயிரிய கழிவுகள் மற்றும் சாண கூழ் ஆகியவை செரிப்பு குழாய்க்குள் செலுத்தப்படுகிறது. இதில் பக்கவாட்டு பகுதியில் காணப்படக்கூடிய துளை வழியாக செரித்தல் கரிமப் பொருட்கள் உட்செலுத்தப்படுகிறது. கரைத்தல், அசிடோஜெனிசிஸ் மற்றும் மீத்தேன் உருவாக்கம் என்ற மூன்று நிலைகளில் காற்றோட்ட முறையில் செரித்தல் நிகழ்கிறது. தொட்டியில் காணப்படக்கூடிய புறத்தொலையுடன் இணைக்கப்பட குழாய் வழியே உயிரிய வாயு வெளியே அனுப்பப்படுகிறது. ஓகேவா, இப்போ இதெல்லாம் செலுத்தப்பட்டு ஓகேவா இந்த சாணியை விட்டோன்னே இதை வெளியேற்றும் போது இதெல்லாம் நொதித்தல் ஏற்பட்டு கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன பிற்பாடு ஓகே நொதித்த சாணமானது வெளியேற்றப்படுகிறது, வெளியுத்துறை வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஓகே, மற்ற புறத்தொழில் வழியாக வடிந்து வெளியேறக்கூடிய சாண கரைசல் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒளி ஊட்டுறதுக்கு சமைப்பதற்கும் உயிர் வாயு பயன்படுத்துகிறது. ஒளி ஊட்டுறது லைட் எரியறதுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது, சமைப்பதற்கு உயிர் வாயு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஒளி ஊட்டுறதுனா எரித்தலுக்கு. ஓகே, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கே IARI கதர் கிராம தொழிற்சாலை ஆணையம் கே ஆகியவை முயற்சியால் இந்தியாவில் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, இது முக்கியமான ஃபைமார் கொஸ்டின். சாண எரிவாயு எப்போ தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஃபைமாரில் கேட்பாங்க. தென் அடுத்தது பார்த்தோம் உயிர் கட்டுப்பாட்டு முகர்கள் மற்றும் உயிர் உரங்கள் நுண்ணுயிர்கள். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தான். ஓகே, தேங்க்யூ.